இரட்சகரும் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே அன்பு சகோதர சகோதரர்களுக்கு எழுந்து கட்டும் ஒளியத்தின் சார்பாக என் வாழ்த்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இன்று பாவமும் பரிகாரமும் என்கிற தலைப்பிலே சில வசனங்களை நாம் தியானிப்போம். 1 யோவான் 3:8 வாசிக்கிறேன். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். 1 யோவான் 3:8 சொல்கிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பாவம் என்றால் என்ன? இவைகளையெல்லாம் பாவம் என்று வேதம் சொல்கிறது. பாவம் என்றால் தேவன் விரும்பாத காரியங்கள், வேதத்துக்கு புறம்பான காரியங்கள் செய்வதன் மூலமாக கர்த்தர் அதை விரும்பவில்லை என்றால் அது பாவமாய் முடிந்து விடுகிறது. அதாவது வேதம் என்ன சொல்கிறது, பாவம் என்றால் என்ன என்று, நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம் என்று 1 யோவான் 3:4 சொல்கிறது. நியாயப்பிரமாணங்களை மீறுவது பாவம். வேதம் நமக்கு அருமையான நியாயப்பிரமாணங்களை கொடுத்திருக்கிறது, கற்பனைகள் கட்டளைகளை கொடுத்திருக்கிறது. வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள், வேதத்திலே 613 கற்பனைகள் கட்டளைகள் இருக்கின்றனவாம். இதிலே 365 கற்பனைகள் கட்டளைகள் செய் என்று வேதம் சொல்கிறது. 248 கற்பனைகள் கட்டளைகள் இவைகளை செய்யாதே என்று வேதம் சொல்கிறது. ஆக 10 கற்பனையோடு சேர்ந்து 613 கற்பனைகள் கட்டளைகளில் வேதத்திலே இருக்கிறதாம். ஆகவே இவைகளை மீறினால், வேதம் எதை செய்யாதே என்று சொல்கிறதோ அதை செய்தாலும், நியாயப்பிரமாணங்கள் இவைகளெல்லாம் செய் என்று சொல்கிறதே அதை செய்யாமல் இருந்தாலும் அது பாவம் என்று வேதம் சொல்கிறது. இன்னும் நீதிமொழி 24:9 வாசித்தோமானால், தீய நோக்கம் பாவம் என்று வேதம் சொல்கிறது. தீய நோக்கம் பாவம். தீய நோக்கம் என்றால் அதாவது ஏதாவது எதை நாம் செய்தாலும் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கும், உள்ளான ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு நோக்கம் இருக்கும். எந்த வேலை செய்தாலும் ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கம் பிறருக்கு தீமை உண்டாக்கும் என்றால் அது பாவம். ஆகவே தீய நோக்கம் பாவம் என்று நீதிமொழி 24:9 சொல்கிறது. இன்னும் யாக்கோபு 4:17 சொல்கிறது, நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது பாவம். நன்மை செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரியும், வேதமும் சொல்கிறது, எல்லோரும் எதிர்பார்ப்பு அதுதான், நாம் நன்மைதான் செய்ய வேண்டும், யாருக்கும் தீமை செய்துவிடக்கூடாது, நன்மை செய்ய வேண்டும் என்று நாம் அறிவோம், தெரியும். ஆனாலும் அதை செய்யாமல் இருந்தால் பாவம். ஆக இவைகளெல்லாம் பாவம் என்று வேதம் சொல்கிறது. இந்த பாவத்திற்கு என்ன காரணம் என்றால், மனிதனுடைய சுய இச்சை. இச்சை என்பதன் உள்ளான பொருள் நியாயமற்ற ஆசைகள், தவறான ஆசைகள், ஒழுங்கற்ற ஆசைகள், இவைகளை இச்சை என்று வேதம் குறிப்பிடுகிறது. யாக்கோபு 1:14-15 வாசித்தோமானால், அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். இச்சை என்றால் நாம் நன்றாக அறிவோம், நியாயமற்ற, நேர்மையற்ற, தவறான ஆசைகள், புறம்பான ஆசைகள், இவைகளை இச்சை அல்லது இச்சிப்பது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே எப்படி மனிதன் பாவம் செய்கிறானாம், தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான்.
பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. அடுத்தபடியாக பாவத்திற்கு காரணம் சாத்தானுடைய தூண்டுதல். சாத்தானுடைய வேலையே அதுதான். பாவம், நாம் பாவம் செய்யும்படியாக தேவனை விட்டு பிரிக்கும்படியாக சாத்தான் சதி வேலையில் செய்து கொண்டே இருக்கிறான். அவருடைய வேலையே அதுவாகத்தான் இருக்கிறது. ஆகவேதான் ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் இடத்திலே ஆதாம் ஏவாள் இருந்த ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் இல்லாத நேரத்திலே ஏவாள் இடத்திலே போய் அவளை தூண்டிவிடுகிறான். ஈச்சையை தூண்டிவிடுகிறான். கேட்கிறான், இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா மரத்தையும் தனியிலே நீங்கள் புசிக்கலாம் என்று தேவன் உங்களுக்கு சொன்னதுண்டோ என்று கேட்கிறான். அப்பொழுது ஏவாள் சொல்கிறாள், எல்லா மரத்தின் கனியும் புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற மரத்தின் கனியை நாங்கள் புசிக்கவோ அதை தொடவோ கூடாது. அதை தொடும்போது நாங்கள் சாவோம், மறித்து விடுவோம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுகிறாள். அப்பொழுது பிசாசானன் சொல்லுகிறான், இல்லை, அதை நீங்கள் சாப்பிடும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் தேவனைப் போல் ஆகி விடுவீர்கள் என்று அவருடைய ஆசையை தூண்டிவிடுகிறான். அவளை தூண்டிவிட்டு நீங்கள் தேவனைப் போல் ஆகி விடுவீர்கள், அவரை போல நீங்கள் மாறுவது அவருக்கு இஷ்டமில்லை, ஆகவேதான் நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார், நீங்கள் தாராளமாக புசிக்கலாம், தேவனைப் போல மாறிவிடுவீர்கள் என்று இச்சையை தூண்டிவிடுகிறான், தவறான ஆசையை தூண்டிவிடுகிறான். உண்மைக்கு புறம்பான விஷயத்தை சொல்லி அவளை தூண்டிவிடுகிறான். ஆகவே அவளது பறித்து புசித்து தன்னுடைய கணவன் ஆதாமுக்கும் கொடுத்து விடுகிறாள். ஆக சாத்தானுடைய வேலை இதுதான். இதை அநேகம் உணர்ந்து கொள்வதில்லை. ஏதோ தற்செயலாக நடந்துவிட்டது, அல்லது தெரியாமல் நடந்துவிட்டது, அல்லது அவர்கள் அப்படி சொன்னார்கள், இவர்கள் இப்படி சொன்னார்கள், ஆகவே நான் செய்துவிட்டேன் என்று சாதாரணமாக பேசுவார்கள் தவிர அது சாத்தானுடைய தூண்டுதல். சாத்தான் மனிதர்களின் மூலமாக தூண்டி விடுவான், தெரிந்தவர்கள் நண்பர்கள் மூலமாக தூண்டி விடுவான் என்றவர்கள் யோசிப்பதே இல்லை. ஆகவே மனிதர்களின் இச்சையை தூண்டிவிட்டு சாத்தான் பாவம் செய்ய வைக்கிறான். அடுத்தபடியாக மனிதனின் இருதயத்திலிருந்து பாவ சிந்தனைகள் புறப்பட்டு வருகின்றன. ஆகவே அவனுடைய சிந்தையினாலே அவன் பாவம் செய்ய ஆரம்பித்து விடுகிறான். அவனுடைய விரும்பாத ஆசைகள் பலவிதமான காரியங்களை சிந்தித்து சிந்தித்து அதை அவன் செய்ய ஆரம்பித்து விடுகிறான். ஆகவே இவைகள் தான் பாவத்துக்கு காரணமாய் இருக்கிறது. இன்னும் பாவத்தால் வரும் பலன் என்ன என்று பார்த்தோமானால், வேதம் தெளிவாய் நமக்கு சொல்கிறது, ரோமர் 6:23, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் என்றால் நித்திய மரணம். இந்த உலக வாழ்க்கையிலும் பாவத்தின் மூலமாக மரணம் வருவது உண்டு, ஆனால் அதைவிட முக்கியமாக வேதம் குறிப்பிடுவது நித்திய மரணத்தை. ஆக பாவத்தின் சம்பளம் மரணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமோ இயேசு கிறிஸ்துவால் உண்டான நித்திய ஜீவன். நம்ம தேவாதி தேவன் ஒரு அருமையான கிருபை வரத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார், அது நித்திய ஜீவன். ஆகவே பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை மனிதன் திட்டவட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் யாக்கோபு 1:15 சொல்கிறது, பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆகவே பாவம் மரணத்தை பிறப்பிக்கிறது. மரணம் என்பது நித்திய மரணத்தை குறிப்பிடுகிறது, அதாவது நரக வாழ்க்கையை குறிப்பிடுகிறது, எட்டர்னல் டெத். ஏனென்றால் அந்த நரகத்திலே நரக வேதனையை அனுபவித்துக்கொண்டே, மரண வேதனையை அனுபவித்து கொண்டே இருப்பார்களாம். மரண வேதனையை தினந்தனம் அனுபவித்துக்கொண்டே இருப்பார்களாம், ஆனால் மரிக்க மாட்டார்கள். ஆகவே அதை நித்திய மரணம், எட்டர்னல் டெத் என்று வேதம் குறிப்பிடுகிறது. இந்த பாவத்திற்கு பரிகாரம் என்ன?
பாவத்திற்கு என்ன பரிகாரம்? மத்தேயு 9:2 2-3 வசனத்தை வாசித்தோமானால், இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை 4 தூக்கி கொண்டு இயேசு கிறிஸ்து முன்பு கொண்டு வைக்கிறார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரில் சிலர், இவன் தேவ தூசன் சொல்கிறான் என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். 6 சொல்கிறது, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று நீங்கள் அறிய வேண்டும் என்றார். ஒரு திமிர்வாதக்காரன் ஒருவனை இயேசு கிறிஸ்து முன்பு சுமந்து கொண்டு வந்து வைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து, அதாவது அவனை தூக்கி கொண்டு வந்தவருடைய விசுவாசத்தை பார்த்து, இந்த திமிர்வாதக்காரனாய் படுக்கையில் கிடந்தவரிடத்திலே என்ன சொல்கிறார்? உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அவன் சுகமாகி எழுந்து விட்டான். இதை மற்ற பார்த்து கொண்டிருந்த பரிசேயர்கள், வேதபாரகர்கள், பாவத்தை மன்னிக்க இவன் யார் என்று தங்களுக்குள்ளே முறுமுறுத்தார்கள், தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய எண்ணத்தை அறிந்து, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று நீங்கள் அறிய வேண்டும் என்று திட்டவட்டமாக அவர்களுக்கு அறிவிக்கிறார். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு, மற்ற ஒருவருக்கும் அதிகாரம் கிடையாது. நாம் ஒருவேளை நமக்கு தீங்கு செய்வதை நினைத்து நாம் மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லலாம். ஆனால் அவர்கள் செய்த தீங்குக்குள்ள தண்டனை அவர்களுக்கு நிச்சயமாக உண்டு, அதை நம்மால் மன்னிக்க முடியாது. அதை செய்கிறவர் இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து ஒருவருக்குத்தான் மனுடைய பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உண்டு. எனும் அப்போஸ்தலர் 4:12 சொல்கிறது, நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் ஒன்றே கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்கிறது. அப்போஸ்தலர் 4:12. பேதுருவும் யோவானும் ஆலயத்திற்கு போகிறார்கள். தேவாலயத்துக்கு போகும்போது அங்கே ஒரு மனிதன், அவன் பிச்சை வாங்குவதற்காக, காசு மக்களிடத்தை வாங்குவதற்காக அவனை சுமந்து கொண்டு வந்து ஆலயத்திற்கு முன் உட்கார வைக்கிறார்கள். அப்பொழுது பேதுரு யோவானும் போகும்போது இவரிடத்துல தனக்கு ஏதாவது கிடைக்குமா என்று அவன் எதிர்பார்த்து கை நீட்டுகிறான். அப்பொழுது அவர்கள் அவனை பார்த்து மிகுந்த பரிதாபப்பட்டு அவனை எழுந்து நட என்று சொல்கிறார்கள். பாருங்கள், பேதுரு யோவான் அப்போஸ் அவரால் என்று வேறொருவால் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமும் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். பேதுரு யோவானும் இவ்விதமாக அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார்கள். அவனிடத்தில் சொல்ல ஜனங்களிடத்தில் விசாரிக்கும்போது, இவர்கள் யார், இப்படி செய்கிறான் என்று விசாரிக்கும்போது அவர்களுக்கு இவன் சொல்லுகிறார்கள், நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஆகவே இயேசு கிறிஸ்து ஒருவருக்குத்தான் வானத்தின் கீழே, பூமியின் மேலே வேறு ஒருவருக்கும் அதிகாரம் கொடுக்கவில்லை, இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர. இன்னும் 1 யோவான் 1:7 வாசித்தோமானால், இயேசு கிறிஸ்து இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும் என்று சொல்கிறது. 1 யோவான் 1:9 வாசித்தோமானால், பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா நியாய திணிக்க நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார் என்றும் வேதம் சொல்கிறது. ஆகவே பாவங்கள் மனிதர்கள் செய்து விடுகிறார்கள். ஆனால் அது பாவம் என்று உணர்ந்து, தேவன் இதை விரும்பவில்லை, விரும்ப மாட்டார் என்று உணர்ந்து அறிந்து அதை அறிக்கை செய்து விட்டுவிட்டால், இயேசு கிறிஸ்து அறிக்கை செய்த பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு இரட்சிப்பை கொடுத்து விடுகிறார். ஆகவே இரட்சிப்பு இயேசு கிறிஸ்துனால் மட்டுமே, ஏனென்றால் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் அவருக்கு மட்டுமே இருக்கிறது. பாவங்களை அறிக்கையிட்டால்
என்று வேதம் சொல்கிறது. ஆனால் சிலர் சொல்லுவார்கள், பாவங்களை அறிக்கையிட வேண்டாம், என் இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார், என் பாவங்களை அவர் மன்னிக்க அதிகாரம் அவருக்கு இருக்கிறது என்று விசுவாசித்தாலே போதும், அறிக்கையிட வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு சிலர் சொல்வார்கள். ஆனால் வேத வசனம் இருக்கிறது, வசனம் சொல்லுகிறது, பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையை நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். பாவங்களை அறிக்கையிட வேண்டும் என்று தெளிவாய் வேத நமக்கு சொல்கிறது. அநேகர் அதை அறிக்க வேண்டிய அவசியம் இல்லை, என் பாவங்களுக்காக அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசித்தாலே போதும் என்று சொல்வார்கள். விசுவாசிக்க வேண்டும். அதோடு வேதம் சொல்லுகிறபடியினால், வசனம் இருக்கிறபடியினால் கண்டிப்பாக பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்ப வேண்டும். ஒரு சொல்லுவார்கள், எத்தனை பாவத்தை அறிக்கையிடுவது, எத்தனையோ பாவங்களை செய்திருக்கிறோம், பல பாவங்கள் மறந்து போயிருக்கிறோம், அதெல்லாம் எப்படி ஞாபகப்படுத்தி ஒன்றொன்றாக அறிக்கையிட முடியும் என்றும் ஒரு சிலர் சொல்லுவார்கள். அது தவறான ஒரு வார்த்தை. எல்லா பாவங்களையும் ஒன்று விடாமல் சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை. பாவி என்று உணர்ந்து நான் இயேசு கிறிஸ்து விரோதமாக ஜீவிக்கிறவன் என்று உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரே ஒரு வார்த்தையின் மூலமாக, இயேசுவே நான் ஒரு பாவி, என் பாவங்கள் எல்லாம் எனக்கு மன்னி, உடைய பரிசுத்த இரத்தத்தாலே என்னை உச்சம் தலைந்து உள்ளம் கால்வரை கழுவும், என்னை சுத்திகரியும், என் எல்லா பாவங்களையும் நான் அறிக்கையிடுகிறேன் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொன்னாலே போதும், அவர் மன்னித்து விடுகிறார், நம்மை பரிசுத்தப்படுத்தி விடுகிறார். ஆகவே பாவங்களை மன்னிக்க மனிதகுமாரன் ஒருவருக்கே அதிகாரம் உண்டு. இந்த பாவ மன்னிப்பு தேவ தூதர்கள் கூட கொடுக்கப்படவில்லை. தேவ தூதர் விழுந்து போனார்கள். பரலோகத்திலே தேவனுக்கு விரோதமாக, தேவனுக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை அமைப்பேன் என்று தேவதூதன் தலைவன் ஒருவனுக்கு ஒரு ஆசை உண்டாயிற்று. மிகாவேல், காபிரியேல், லூசிஃபர் என்று மூன்று தலைவர்கள், மூன்று குரூப்பான தேவதூதர்களுக்கு இருந்தார்கள். அதில் லூசிஃபர் என்கிற இந்த தலைவனுடைய கூட்டத்தாருக்கு தேவாதேவனை புகழ்ந்து போற்றி பாடி துதிக்க வேண்டிய போதும் என்பதுதான் அவருடைய வேலை. ஆனால் அவனுக்கு உள்ளத்திலே ஒரு எண்ணம் உண்டாயிற்று, நான் எதிலே இந்த தேவாதி தேவனை விட குறைந்தவன், என்னை எல்லோரும் ஏன் பாடி துதிக்கக்கூடாது, உயர்த்தக்கூடாது என்கிற எண்ணம் மனதிலே தோன்றின உடனேயே தேவாதி தேவன் அவனை பூலோகத்திற்கு தள்ளிவிட்டார். அவன் இந்த பூமிக்கு வந்து விட்டான். இந்த பூமிக்கு வந்து இந்த பூமியை ஒழுங்கின்மை வெறுமாக்கி இங்கே பூமியிலே வாசை செய்தான். தேவாதி தேவன் ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டை இந்த பூமியிலே உருவாக்கி வைத்தபோது அவர்களை அவன் கெடுக்கும்படியாக, அவளை வஞ்சிக்கும்படியாக ஏவாளிடத்திலே சென்று அவளை பாவம் செய்ய தூண்டுகிறான், தேவனை விட்டு பிரித்து விடுகிறான். ஆக ஒரு தடவை இந்த தேவ தூதர்கள் பாவம் செய்தபோது, தவறு செய்தபோது, அவர்களுக்கு நீங்கள் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு அனுமதியை அவர் கொடுக்கவில்லை, அவர் தள்ளப்பட்டு விட்டார்கள். அதே போல மீண்டும் ஒரு தடவை இந்த தேவதூர் கூட்டம் விழுந்து போயிற்று. தேவாதேவன் பூமியிலே மனிதர்களை படைத்து அவர்களுக்கு ஏராளமான குமார்த்திகள் பிறந்தபோது, குமார்த்தி பிறந்தபோது சில தேவ தூதர்கள் மனித குமார்த்திகள் அழகாக இருப்பதை பார்த்து தங்களை மனித சாயலாக, மனித ரூபமாக மாற்றிக்கொண்டு தங்களுக்கு பெண்களை தேடிக்கொண்டார்கள். அவர்களை மனம் முடித்து அவரோடு வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு ராட்சச பிள்ளைகள் பிறந்தார்கள் என்றும் வேதம் சொல்கிறது. இவர்களை தேவாதி தேவன் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு கொடுக்கவில்லை, பாவ மன்னிப்புக்கு அவர்களுக்கென்று எந்த ஏற்கும் ஏற்படுத்தவில்லை. அவர்களை அடைத்து வைத்திருக்கிறார், பாதாளத்திலே அடைத்து வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். நியாய தீர்ப்பு நாளுக்கென்று அவர்கள் அடைத்து வைக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இரண்டு தடவை தேவதூதர்கள் விழுந்து போனார்கள். அவர்களுக்கு கூட ஒரு அவகாசம் கொடுக்கப்படவில்லை, அதாவது ஒரு சான்ஸ் கொடுக்கவில்லை தேவாதி தேவன். ஆனால் மனுக்குலத்திற்கு அவர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார்.
ஆதாம் ஏவாள் விழுந்து போன போது அவர்கள் மன்னிக்கப்பட வேண்டலாம், மன்னிக்கப்படலாம் என்பதற்காக தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த போலத்தில் மனிதனாய் அனுப்பி அவர்களுக்கு உபதேசங்களை கொடுத்து கடைசியாக சிலுவையிலே அவர் அறையப்பட்டு அவர் மரித்து இயேசுக்கு ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும், பாவங்களை அறிக்கையிட்டால் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்கிற மிகப்பெரிய ஒரு நல்ல அனுபவத்தை தேவாதி தேவன் ஜனங்களுக்கு மக்களுக்கு மட்டும் கொடுத்தார். அது மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ சந்தர்ப்பங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். திரும்ப 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 மனிதர்கள் பாவம் செய்து விழுந்து போனாலும் எத்தனை தேவை வேண்டுமானால் நான் உன்னை மன்னிப்பேன் என்று சொல்கிறார். மன்னிப்பதற்கு அளவே கிடையாது. பேதுரு இயேசு கிறிஸ்துவை சொன்னான், நான் என் சகோதரன் எனக்கு உரமாக பாவம் செய்தால் 7 தடவையும் மன்னிக்கட்டுமா என்று கேட்டான். ஏனென்றால் யூதர்கள் 3 தடவை மன்னிப்பதே அவருடைய கட்டளையாக இருந்தது. நான் அதைவிட மேலே 7 தடவை நான் மன்னிக்கலாமா என்று கேட்டான். அப்படி இயேசு கிறிஸ்து சொன்னார், 7 தடவை அல்ல, 70 தடவை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குலத்திற்கு ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பத்தை கொடுத்தார். ஏனென்றால் இந்த மக்களை அவர் நேசிக்கிறபடியினாலே எத்தனை தடவை பாவம் செய்தாலும் அது உணர்ந்து மன்னிப்பு கேட்டாலும் மன்னித்து விடுகிறார். ஆனால் திரும்ப திரும்ப பாவம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அன்பு அது. ஆக நமது பாவத்திற்கு பரிகாரி இயேசு கிறிஸ்து. ஒரே ஒரு வார்த்தை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து என் பாவங்களை எல்லாம் மன்னியும், என்னொரு புதிய மனிதனாக்கும், உடைய இரத்தத்தாலே என்னை கழுவும், சுத்திகரியும், என்னை பரலோகத்திற்கு தகுதிப்படுத்தும் என்று சொல்லும்போது அவர் நம்மை தகுதிப்படுத்தி விடுகிறார். ஆக பாவத்தின் பரிகாரி இயேசு கிறிஸ்துவே. பாவத்திற்கு வேறு யாரும் பரிகாரி அல்ல, வேறு எதுவும் பரிகாரம் அல்ல, பாவத்தின் பரிகாரி இயேசு கிறிஸ்துவே. ஜெபிப்போமா. மகா இரக்கமுள்ள தேவாதி தேவனே, நன்றியோடும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. மனுக்குலத்தின் பாவத்தை மன்னிப்பதற்கென்றே இந்த போலகத்தில் மனிதனாய் வந்து உடைய பரிசுத்தமான இரத்தத்தை சேர்ந்து எங்களை எல்லாம் ரட்சித்து கொண்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு மனம் திரும்புகிறார்களோ அவர்களுக்கு பரலோக பாக்கியத்தை வாக்களித்திருக்கிறீர். வாக்கு மாறாதவர். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களும் மனம் திரும்ப பரலோகத்திற்கு தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள கிருபியாக இறங்கி உது பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. நன்றியோடு நாம் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே பாவத்திற்கு பரிகாரி. உம்மால் மட்டுமே எங்களுக்கு பரிகாரத்தை தர முடியும். நன்றியோடும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். வார்த்தையில் கேட்ட உது பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் அருமரட்சகரும் மேட்பெருமாக இயேசு கிறிஸ்து விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.